ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சை சாதம் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நான் இந்த கருணக்கிழங்கில் பாதி பீசஸை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான் பாருங்க நான் தோல் எல்லாத்தையும் தீவி எடுத்துகிட்டேன் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த புளி எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சில கருணக்கிழங்கு சாப்பிடும்பொழுது நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி நமச்சல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த புளி சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது கருணக்கிழங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் குக் பண்ணணும் நல்ல குழைய வேக வைக்கக்கூடாது அப்போ நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணிங்கன்னா மிளகாத்தூள் போட்டு ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வேக வச்சு கரணக்கிழங்கு தண்ணியை வடிகட்டிட்டு கிண்ணத்தில் சேர்த்துருக்குறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மிளகா தூளோடு சேர்த்து நல்லா ஊறட்டும் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு பேனில் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீசஸாக இதில் சேர்த்துக்கலாம் கேஸை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பாக கருகி போன மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த திருப்பி விடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கருணக்கிழங்கு ஃப்ரையை இப்ப எல்லா சைட்லையும் நம்ம கருணக்கிழங்கை திருப்பி விட்டாச்சு இப்போ இதை வந்து பேனில் தான் வறுக்கணுன்னு இல்லைங்க தோசைக்கல்ல கூட நீங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நம்மளுடைய கர்ணக்கிழங்கு வருவல் எடுத்து அடுத்ததாக எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு லெமன் எடுத்துருக்கேன் இது கையால் நல்லா தரையில் வச்சு கசக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் எலுமிச்சை பழம் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கசக்கி எடுத்தாச்சு இதை நீங்கள் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக புழிஞ்சி எடுத்துக்கோங்க இதுக்கு எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இருக்க கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்குறேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இது நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் அடுத்தது சேர்த்து இது ரெண்டுத்தையும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம சாதத்தில் கலக்கிறதுக்காக கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டு கலர் மாறினதும் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை நான் பிளேட்டில் எடுத்துக்கிறேன் இதே எண்ணெயிலே நம்ம எலுமிச்சம்பழத்தை தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு ஸ்பூன் கடுவு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்ச சாதத்துக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது சீவி வச்சுருக்க இஞ்சியையும் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற தண்ணியை இதில் மேலோட வடிகட்டி சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழ தண்ணி எல்லாத்தையும் இதனோட நான் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிச்சிங்கன்னா கசந்து போயிடும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் நான் சாதத்தை முன்னாடியே ஆற வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாரியும் இதனோட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடப்பருப்பையும் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கலரி எடுத்துக்க வேண்டியதுதான் தான் நம்மளுடைய எலுமிச்ச சாதமும் சூப்பராக ரெடி எடுத்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ